வெல்கம் டு தேவி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பத்தை வச்சுருக்கிறேன், குக்கரை வச்சுருக்கிறேன். இதுக்கு 2 கரண்டி நெய் விட்டுக்கோங்க. நெய் காயட்டும். ஒரு 2 பட்டை கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 4 கிராம்பு இது சார்வப்பு, கொஞ்சம் இது பூ, பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளிக்கிறேன். அது கூட 2 சின்ன பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம், கொஞ்சம் புதினா, அது கொஞ்சம் மல்லி இலை, எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். போட்டு இதுக்கு நமக்கு எவ்வளோ உப்பு தேவை அந்த சாதத்துக்கு, நான் 1 கப் ரைஸ் எடுத்துருக்குறேன், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தீயை கூட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் வதக்குங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகணும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் போடுவோம். போட்டுட்டு அதையும் வதக்குங்க. ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் கொட்டியிருப்பான். 1/2 பழம் எலுமிச்சம்பழம் எடுத்துருக்குறேன், புளிஞ்சிடலாம், கொட்டை இல்லாமல் பிடிங்க. எலுமிச்சம்பழம் தயிர் எல்லாம் நல்லா வதக்கிருங்க. இதில் இந்த சின்ன ஸ்பூனுக்கு தான் நான் 1 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி போடுறேன், காரம் ரொம்ப வேண்டாம். ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி. நான் 1/2 கப் தண்ணி தான் எடுத்து வச்சுருக்குறேன், ஏன்னா பிரியாணிங்கிறப்ப கொஞ்சம் பொல பொலன்னு வரணும் அதுக்காண்டி. இப்போ 200 கிராம் பன்னீர் இது, நான் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்குறேன் கியூப்பாக, அதை அப்படியே உள்ளே போட்டிருந்தோம். ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கோங்க, அந்த இதில் உப்பு காரம் பிடிச்சிக்கிறோம், உடையாமல் பெரட்டிக்கோங்க. 1 கப் ரைஸ் எடுத்து வச்சு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தான் தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்குறேன், இதை போட்டிருக்கேன். நம்ம சாதாரணமாக வீட்டில் சமைக்கிற ரைஸ் தான் இது, வேணால் பிரியாணி ரைஸ் போட்டுக்கோங்க, பாஸ்மதி ரைஸு, ஜீரக சம்பா. டீ குறைச்சி வச்சுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
ஒன்றுக்கு 1/2 கப் தண்ணி எடுத்து அளந்து வச்சுருக்கிறேன். அப்படியே ஊற்றுறேன் நான். இந்த நேரத்தில் வந்து உப்பு பாயம் வேணால் பார்த்து போட்டுக்கோங்க, காரம் வேணுங்கிறவங்க இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. குக்கர் போட்டு 1 விசில் 3 நிமிஷம் சிம்மில் வைங்க. 1 விசில் விட்டால் போதும், ஏன்னா பன்னீர் வச்சுருக்கிறதுனால குழஞ்சிடக்கூடாது. 1 விசில் போட்டு 3 நிமிஷம் சிம்மில் வைங்க போதும். நான் முடிச்சுட்டு காட்டுறேன். தீயை கூட்டி வச்சுட்டு 1 விசில் வச்சுக்கோங்க. இப்போ வெயிட்லாம் அடங்கிருச்சேன், இப்போ திறந்து பார்க்கலாம். 1 விசில் 3 நிமிஷம் வச்சுருக்கேன் சிம்மில். நம்மளுடைய பன்னீர் பிரியாணி பாருங்கள். பன்னீரும் உடையில் பாருங்கள், அப்படியே வந்துருக்கு நல்லா. இப்போ இதை ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காட்டுறேன். நம்மளுடைய பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஆனியன் ரைத்தா, குக்குமர் ரைத்தா இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.